ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மக்கள் சேவைச்சான் இன்றைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது பன்னிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வில் ஃபெயிலானவங்க மற்றும் தனித்தேரர்கள் மீண்டும் டுவெல்த் எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு விண்ணப்பிக்கலான்டமாரி ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணுறது திரும்பவங்களுக்கான எக்ஸாம் வந்து எப்போ வச்சிருக்காங்க அதுக்கான டைம் டேபிள் என்ன இதை பற்றினா மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அது மட்டும் அல்ல இந்தியோட நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இந்த பிடிஎஃப் ஃபோன் மணிக்கு இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன் சமீபத்தில் டுவெல்த்து பப்ளிக் எக்ஸாமுக்கான ரிசல்ட்டை வந்து வெளியிட்டிருந்தாங்க அதில் நிறைய பேர் வந்து பாஸ் பண்ணியிருப்பீங்க ஒரு சில பேர் ஃபெயில் ஆகிட்டு இருப்பீங்க நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு திரும்ப ஜூன் ஜூலை மாதத்தில் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த வருஷமே எல்லா காலேஜ்லேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு அரிய வாய்ப்பு வந்து வழங்கியிருக்காங்க ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபெயில் ஆனவங்க தாராளமாக ரிட்டன் எக்ஸாம் அப்ளை பண்ண பாருங்கள் ஸோ இதுக்கு யார் அப்ளை பண்ணலான்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் நீங்கள் டுவெல்த் எக்ஸாம் எழுதி உங்களுக்கு ரிசல்ட் வந்து அதில் நீங்கள் வந்து பார்த்தா ஃபெயில் ஆயிட்டீங்க ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனாலும் சரி நீங்கள் திரும்ப அந்த சப்ஜெக்ட் மட்டும் எழுதிக்கலாம் ஸோ இந்த வருஷம் ஃபெயில் ஆனவங்க நீங்கள் திரும்ப அப்ளை பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எக்ஸாமுக்கே போகாத இருக்கீங்க இந்த வருஷம் நடந்த ப்ளஸ் டூ தேர்வுக்கே நான் போகலை அப்படின்றவங்க நீங்களும் இப்போ இந்த துணைத் தேர்வுக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தொன்னு அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி தான் நீ வந்து டுவெல்த் வந்து ஃபெயில் ஆயிட்டீங்க ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் நான் ஃபெயில் ஆயிட்டேன் இன்னொன்று வந்து பார்த்தேன் கிளியர் பண்ணாமல் இருக்கான் பாஸ் பண்ணாமல் இருக்குன்றவங்களும் நீங்களும் தாராளமாக இந்த துணைத் தேர்வுக்கு அப்ளை பண்ணலாம் ஓகே ஸோ அதான் அவங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு வந்து பார்க்கலாம் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா பள்ளி மாணவர்கள் விண்ணப்பிக்கும் வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் வந்து இந்த டுவெல்த் எக்ஸாமுக்கு வந்து எழுதுகிறவங்க ஸோ ரிசல்ட் வந்தவங்க உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து எந்த ஸ்கூலில் வந்து படித்தீங்களோ அந்த ஸ்கூலில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது மேல்நிலை இரண்டாம் ஆண்டு பொதுத் தெரிவினை பள்ளி மாணவர்களாக எழுதி தேர்ச்சி பெறாத வருகை புரியாத மாணவர்கள் தேர்ச்சி பெறாத பாடங்களை மீண்டும் எழுத அவர்கள் பயின்ற பள்ளிக்கு நேரில் சென்று பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான நாட்களுக்குள்ளே அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ காலையில் பத்து பதினோரு மணிலேருந்து ஈவினிங் அஞ்சு மணிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் இன் செக்ஷன் இதுதான் நீங்கள் வந்து ரெகுலராக ஸ்கூல் போயிட்டு நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷம் ஃபெயில் ஆகிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்கூலில் படித்தினோ அந்த ஸ்கூலில் போயிட்டு நீங்கள் திரும்ப அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வருஷம் ஃபெயிலானவங்க மட்டும் சம்மந்தப்பட்ட ஸ்கூல்லேயே போயிட்டு அப்ளை பண்ணலாம் அதுக்கான தேதி கொடுத்துருக்காங்க பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க லாஸ்ட் இதை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு சம்மந்தப்பட்ட ஸ்கூலில் அப்ளை பண்ணலாம் ஓகே அதுக்கடுத்து தனித்தேருவர்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாம் இதுக்கு முன்னாடி நான் ஸ்கூல் போனதே இல்லை நான் வந்து பார்த்தா ஸ்கூல் யாருமே போயிருக்கேன் பட் எக்ஸாம் வந்து பார்த்தோம் ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு நான் வந்து இன்னும் கிளியர் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்றவங்க நீங்கள் தனித்தேவராக இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நீங்கள் ஃபெயில் ஆனவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலாம் ஃபெயில் ஆகியிருக்காங்க பாருங்கள் நீங்கள் தனித்திருவராக மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இது பள்ளி மாணவர்னால் இந்த வருஷம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் நீங்கள் மார்ச் மாதம் எக்ஸாம் எது ஃபெயில் ஆகிருக்கீங்கன்னா நீங்கள் சம்மந்தப்பட்ட ஸ்கூலில் அப்ளை பண்ணலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் வந்து ஃபெயில் ஆயிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தனித்தெருவராக தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்கள் பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதே தேதி தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் எங்கே போயிட்டு அப்ளை பண்ணால் உங்களுடைய டிஸ்ட்ரிக் எஜுகேஷன் ஆஃபீஸ் இருக்குது பாருங்க அங்கே இருக்கிற சர்வீஸ் சென்டரில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிட்டா மாரி இருக்கும் நீங்கள் ஸ்கூலில் அப்ளை பண்ண முடியாது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே எஜுகேஷன் ஆஃபீஸ் இருக்குது அங்கே போயிட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணிட்டா மாரி இருக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே அந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோ எண்ணில் வந்து பார்த்துடலாம் ஓகே ஸோ என்னத்தை பற்றி பார்த்தாச்சு அதுக்கப்புறம் விண்ணப்பங்களை ஆன்லைனில் பதிவு செய்வதற்கு அமைக்கப்பட்டுள்ள அரசு தேர்வுகள் சேவை மையங்கள் இருக்குது பாருங்கள் அங்கே போயிட்டு தான் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அந்த சர்வீஸ் சென்டர் நம்ம கடைசியாக வந்து பார்த்துடலாம் ஓகே அதுக்கடுத்து உங்களுக்கான ஃபீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க அதாவது ஏற்கனவே மேல்நிலை இரண்டாவது பொதுத் தேர்வு எழுதி தோல்வியுற்ற பாடங்களில் தேர்வு எழுதும் மாணவர்கள் மற்றும் ப்ளஸ் ஒன்றில் தேர்வு எழுதி தோல்வியுற்ற மாணவராக இருக்கீங்க அப்படின்னா அதாவது இதுக்கு முன்னாடியே நீங்கள் ப்ளஸ் டூ எக்ஸாமில் எக்ஸாமினேஷன் எழுதி ஃபெயில் ஆகியிருக்கேன் அப்படின்னா ஒவ்வொரு பாடத்திற்கும் ஐம்பது ரூபாய் நீங்க பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டு மூணு சப்ஜெக்ட் ஃபெயில் இருக்கீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே நீங்க ஐம்பது ரூபாய் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் கூடவே இதர கட்டணமாக முப்பத்தஞ்சு ரூபாய் செலுத்துகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஆன்லைன் கட்டணமாக எழுபது ரூபாய் நீங்க செலுத்துகிற மாதிரி இருக்கும் ஓகே அதுக்கப்புறம் மேல்நிலை இரண்டாம் ஆண்டு தேர்வினை முதன் முறையாக எழுத போறீங்க நான் இப்போதான் வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து டுவெல்த் எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்றவங்க நீங்கள் தேர்வு கட்டணமாக நூற்றி ரூபா பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும் இதர கட்டணமாக முப்பத்தஞ்சு ரூபா டோட்டலாக நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும் ஆன்லைன் சார்ஜ் எழுபதுருவா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ முதல் முறை தேர்வுனா நிறைய பேர் வந்து பார்த்தா இப்போ நீங்கள் நிறைய பேர் வந்து டென்த்தே வந்து பாருங்கள் ஸோ டென்த்து பாஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கே போகாத பிரைவேட் கேண்டிடாக அப்ளை வந்து பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கவங்க டேரெக்டாக டுவெல்த் எக்ஸாம் ஸ்கூல் போகிறது எழுதுவாங்க அந்த மாதிரி இருக்கவங்க தான் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் டுவெல்த் எக்ஸாம் எழுத போகிறேன்றவங்க இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் தனித்திறவரை நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகே ஸோ இதான் அவங்களுக்கான கட்டணமாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஃபீஸ் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்கூல் ஸ்டூ அதாவது ஸ்கூலில் போய்ட்டு அப்ளை பண்ணுறவங்க அந்த ஸ்கூல்லே நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் தனித்திறவராக இருக்கீங்கன்னா சம்மந்தப்பட்ட டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் எஜுகேஷன் ஆஃபீஸ் அவங்க போய்ட்டு தான் நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே அதுக்கடுத்து சிறப்பு அனுமதி திட்டம் கொடுத்துருக்காங்க அதாவது இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி வந்து ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுத்துருக்காங்க அதுக்குள்ள அப்ளை பண்ணுங்க ஒருவேளை அந்த ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள அப்ளை பண்ண முடியல அப்படின்றவங்க உங்களுக்கு சிறப்பு அனுமதி திட்டம் வழங்குறாங்க மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டூ டேஸ் டைம் கொடுக்குறாங்க பட் இது வந்து தற்கள் முறை இதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆயிரம் ரூபா பேமெண்ட் பண்ணி தான் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும் ஸோ நீங்கள் கடைசி தேதி வரைக்கும் போகாத முன்னாடியே அப்ளை பண்ணுங்கள் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்குள்ளே அப்ளை பண்ண பாருங்கள் அப்படி பண்ணால் உங்களுக்கு நார்மல் சார்ஜ் மட்டும்தான் எக்ஸாம் ஃபீஸ் மட்டும்தான் பட் இந்த மூணு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மற்றும் நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேதியில் அப்ளை பண்ணால் தட்கல்ல ஆயிரம் ரூபாய் சார்ஜஸ் வாங்குவாங்க ஸோ முடிஞ்சளவுக்கு முன்னாடியே அப்ளை பண்ண பாருங்கள் ஓகே ஸோ அதுக்கப்புறம் தேர்வு கூட அனுமதி சீட்டு சொல்லியிருக்காங்க பாருங்கள் நீங்கள் ஒன்ஸ் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் ரிசிப்ட் கொடுத்துருவாங்க அக்லாடிமான் ஸ்லிப் அதை மறக்காமல் பத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா அதெல்லாம் அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த அப்ளிகேஷன் நம்பரை வச்சு தான் உங்களுக்கான எக்ஸாம் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிட்டா மாதிரி இருக்கும் ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் மறக்காம அந்த ஸ்லிப்பை வாங்கிட்டு வந்துடுங்க ஸோ உங்களுக்கான ஹால் டிக்கெட் பொறுத்த வரைக்கும் சேம் வந்து பார்த்தா டி டிஜி டாட் கவர்மெண்ட் டாட் இன் அந்த வெப்சைட் லிஸ்ட் பண்ணிவிடுவாங்க அப்போ நீங்கள் போய்ட்டு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்காலும் அங்கே போய்ட்டு தான் நீங்கள் எக்ஸாம் வந்து எழுதறாமி இருக்கும் ஓகே ஸோ இதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணுறவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தா சீக்கிரமாகவே பேப்பராக வந்து பார்த்தா திருத்தி உங்களுக்கு ரிசல்ட் அனௌன்ஸ் வந்து பண்ணிடுவாங்க ஸோ அப்ளை வந்து பண்ண பாருங்கள் முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்தா நீங்கள் சீக்கிரமாக அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இந்த வருஷமே நீங்கள் வந்து பார்த்தா காலையில் ஜாயின் பண்ணிடலாம் ஸோ தனித்திறவராக இருக்கீங்கன்னா நீங்களும் வந்து அப்ளை பண்ண பாருங்கள் ஓகே அதுக்கப்புறம் உங்களுக்கான டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது சப்ளிமெண்ட் எக்ஸாமுக்கான டைம் டேபிள் வந்து இருக்காங்க ஸோ நீங்கள் எந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆகிருக்கீங்களோ அந்த எக்ஸாமுக்கான என்றைக்கு நடைபெற போகிறதுக்கான தேதியை வந்து பார்த்துக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஸ் டூக்கு வந்து கொடுத்துருக்காங்க தமிழ் எக்ஸாம் வரைக்கும் இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சி ஆறு அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் மீதிலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்டாக வெளியிட்டிருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதே மாதிரி தான் ப்ளஸ் ஒன் எக்ஸாம் இருக்குது பாருங்கள் அதுக்கான அந்த இந்த எக்ஸாம் அரியர் எக்ஸாம் கொடுத்துருக்காங்க டைம் டேபிள் ஸோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன் நீங்கள் தேவைப்படுறவங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே ஸோ இதான் உங்களுக்கான அறிவிப்பாக வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கான சர்வீஸ் சென்டர் பற்றி பார்த்தலாம் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சர்வீஸ் சென்டர் டீட்டெயில்ஸ்ன்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது தனித்தேர்வர பிரைவேட் கேட்டார்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக் வைஸாக அந்த எஜுகேஷன் ஆஃபீஸருக்கான சென்டர் கொடுத்துருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு கன்னியாகுமரினா கன்னியாகுமரியில் பல இடங்களில் உங்களுக்கான சென்டர்ஸ் இருக்குது உங்களுக்கு எது நேரஸ்டாக இருக்கோ நீங்கள் அங்கே போயிட்டு இதுக்கு வந்து அப்ளை பண்ணலான்றத சொல்லியிருக்காங்க சர்வீஸ் சென்டர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ தாராளமாக நீங்கள் அங்கே போயிட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகே ஸோ சர்வீஸ் சென்டர் இங்கே தான் உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அந்த இடங்களில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள் ஏன்னா நீங்கள் அங்கே போயிட்டு தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் வேறு எங்கேயுமே வந்து பார்த்து தான் கொடுக்க மாட்டாங்க ஸோ அந்த இடங்களில் போயிட்டு நீங்கள் பார்த்துட்டு கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கான இங்களுக்கானக்ஷனா வந்து வெளியிட்டிருக்காங்க ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தா அரியர் எக்ஸாம் பத்தி கேட்டிருக்கீங்க ஸோ அதன் காரணமா வீடியோ வந்து போட்டிருக்கோம் ஸோ மறக்காம இந்த வீடியோ நீங்க நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் வந்து டுவெல்த்தில் ஃபெயில் ஆயிருப்பாங்க அவங்களுக்கு இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தெரியாமல் இருக்குது ஸோ எங்கே போய்ட்டு அப்ளை பண்ணுறது அதை பற்றி நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்குது ஸோ மறக்காமல் நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப வந்து பார்த்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் த ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எந்திர பிடிச்ச லைக் பண்ணுங்கள் அது மட்டும் அல்ல இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம்